ஒரு கப்பல் பயணம் தயாரானது. அதை ஒருவர் ஒழுங்கமைத்திருந்தார். அது ஒரு ஜாலியான பயணம். ஆனால் அந்த பயணம் ஆரம்பித்த பொழுது அந்த கப்பலில் இருந்த ஒருவர் அலறி சத்தமிட்டு கத்த ஆரம்பித்தார். ஏனென்று பார்த்தால் அந்த கப்பலின் அசைவில் அவர் தண்ணீருக்குள் விழுந்து விடுவேனோ என்ற பயத்தில் அச்சத்தில் அப்படி அலறிக்கொண்டு இருந்தார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஜாலியாக ஆரம்பித்த பயணம் இப்பொழுது அந்த படகிலே கப்பலிலே சென்றவர்கள் யாரையும் அந்த ஜாலியான மூடுக்குள்ளே இருந்து வெளியேற்றிவிட்டது. என்ன பண்ணுவது? எல்லாரும் கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த மனிதரை பார்த்து எவ்வளவோ ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி அமைதிப்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இரண்டு நாள் பயணம் கடந்தும் கூட அவரினுடைய அலறல் சத்தத்தை நிறுத்த முடியவில்லை. அப்பொழுது அந்த படகிலே இருந்த ஒரு மனிதர் இந்த பயணத்தை ஆயத்தம் பண்ணியவரிடம் வந்து கேட்கிறார், எனக்கு நீங்கள் முழு அனுமதி கொடுப்பீர்களாக இருந்தால் இந்த மனிதரை நான் அமைதிப்படுத்துவேன். சரி, எப்படியாவது அவரை அமைதிப்படுத்துங்கள் என்று முழு அனுமதியையும் தருகின்றார். உடனே வந்தவர் இரண்டு பெயரை அழைத்து இந்த அலறி சத்தம் போடுகின்ற மனிதரை தூக்கி கடலிலே வீசும்படி கட்டளையிட்டார். அவர்களுக்கு என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை. ஆனாலும் இவரிடம் முழு அனுமதியும் இருக்கின்றது அல்லவா? ஆகவே என்ன பண்ணினார்கள்? அவரை தூக்கி கடலிலே வீசினார்கள். அவ்வளவும் தான். ஒரு வாட்டி கடலுக்குள்ளே போனவர் வெளியே வருகின்றார். இரண்டாவது தடவை உள்ளே மூழ்குகின்றார், வெளியே வருகின்றார். மூன்றாவது தடவை மூழ்கியவர் மேலே வந்த வேளையில் இந்த மனிதர் ஏனையவர்களுக்கு கட்டளை போடுகின்றார், இப்பொழுது அவனை தூக்கி நீங்கள் கப்பலுக்குள்ளே இழுத்து வாருங்கள். அவன் உள்ளே வந்ததும் அவர்களுடைய பயணம் முடியும் வரை எந்த ஒரு சத்தமும் போடாமல் அமைதி காத்தான். அப்பொழுது இந்த பயணத்தை ஒழுங்கமைத்தவர் அந்த மனிதனிடம் கேட்டார், அது எப்படி உங்களால் இவனை அமைதிப்படுத்த முடிந்தது? அதற்கு அவர் பதில் சொன்னார், எல்லாம் என்னுடைய திருமண வாழ்க்கையின் அனுபவம்தான். நான் திருமணமாகி 2 வருட காலமாக எனக்கு மனதிலே பயம் இருந்தது. என்னுடைய மனைவி என்னை விட்டு ஓடிவிடுவாளோ என்று. ஆகவே அந்த பயத்தை எப்படி அவள் மீது வெளிப்படுத்தினேன் என்றால், அவளை நோக்கி சத்தம் போட்டு அவளை நோக்கி திட்டிக்கொண்டே இருப்பேன். நான் நினைத்தது போல ஒரு நாள் அவள் என்னை விட்டு ஓடிவிட்டாள். அவளிடம் சென்று இனிமேல் ஒரு நாளும் நான் உன்னை திட்டப்போவதுமில்லை, சத்தம் போடப் போவதுமில்லை என்று அவளை நோக்கி நான் சத்தியம் செய்த பிறகுதான் அவள் என்னோடு வந்தாள். அதே போன்றுதான் இவனுடைய பயத்தை கலைப்பதற்காக அவனை நான் தண்ணீரிலே தூக்கி எறிந்தேன். அவன் முழுவதுமாக உப்பு தண்ணீரை குடித்தானே. இப்பொழுதுதான் அவனுக்கு பயம் என்றால் என்ன என்றும் அந்த பயத்தில் இருந்து எப்படி வெளிவந்தேன் என்பதும் தெரிந்திருக்கும். உண்மைதான் அன்புமிக்க சகோதரர்களே. ஆங்கிலத்திலே சொல்லுவார்களே, டயமண்ட் கட்ஸ் டயமண்ட் என்று. தமிழிலே முள்ளை முள்ளால் எடுப்பது என்பதாகும். காலிலே முள் குத்திவிட்டால் அதனை ஊசி என்கின்ற முள்ளை கொண்டுதான் நாம் வெளியே எடுக்கின்றோம். அதே போன்றுதான் வயலிலே நெருப்பு பற்றி பிடிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். அதை அணைக்க தண்ணீர் ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றினால் நெருப்பு வேகமாக எரியும். என்ன பண்ணுவார்கள்? வயலிலே மறுமுனையில் ஒரு பகுதியை வெட்டி விடுவார்கள். வெட்டிவிட்டு அங்கு இருந்து நெருப்பை, இந்த நெருப்பை நோக்கி அவர்கள் எரித்து விடுவார்கள். இரண்டு நெருப்பும் ஒன்றாக வந்து மோதுகின்ற வேளையிலே நெருப்பு அடங்கிவிடும். பயத்தை அழிக்க பயம்தான் சரியான வழி. இன்று இயேசுவை பார்த்து இயேசுவின் சீடர்கள் பயந்தார்கள். இயேசு அவர்களுடைய பயத்திற்கு, நானே ஒரு முடிவு, நானே அவர்களின் பயத்தை இல்லாது பண்ணுகிறேன் என்று கூடவே இருந்து அந்த 3 வருட காலமும் என்ன பண்ணினார்? பலவிதமான முடியாத காரியங்களை அற்புதம் என்கின்ற பெயரிலே முடிய வைத்து காண்பித்தார்.
அவர்களுடைய பயமும் போனது, வாழ்வும் சுரப்படைந்தது. நம்முடைய வாழ்வும் செழிப்படைய இயேசுவை உருகமாக பெற்றுக்கொள்ளுவோம். ஆமேன்.